ஏண்டா கல்யாணத்துக்கு வந்து மொய் போட சொன்னா உன் கல்யாணத்துக்கு ரூட்டா போட்டுனுகிற ராஸ்கல். உங்களை சொல்லு ஏண்டா ஏண்டா மானம் கிட்ட போல என்னங்க மொய் போட வந்தவன் கழுத்துல மாலைய போட்டு மாப்பிள்ளை ஆக்கிட்டீங்க? முன்னாலே இருக்கின்ற இந்த வழியே நீ இருக்கும் இல்லை இந்த வழியே உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட மாப்பிள்ளையாக்கி வீட்டுல பார்த்த மாப்பிளைய ஜோக்கர் ஆக்கிட்டீங்களே, நியாயமா இது? சும்மா இருடா, நானே மனசு வருத்தத்துல இருக்கேன், நீ வேற மேலும் மேலும் புண்படுத்தாத. என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? வீடியோட கடைசியில சொல்றேன், இப்ப வேணாம். நம் கல்யாண தேதிய குறிச்சி வச்சு நான் சுவாசிப்பது என்னைக்குமே உந்தன் மூச்சு. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். அங்க என்ன சுதந்திர தினத்துக்கு கொடியா ஏத்துறாங்க? அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் எல்லாம் பண்ணுங்கறீங்க. தாயின் மணி கொடி, தாயின் மணி கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். போடு கழுகா மேற்கா வெட்ட போடு, இதமா போதமா கம்மல் போடு, விளையாட்டு பயல் என்றா யாரு வேண்டா கம்மல போடு. யோ மாப்ள, கல்யாணத்துக்கு குளிச்சிட்டு வர சொன்னா குடிச்சிட்டு வந்திருக்க? நீ இப்படிலாம் இந்த பொழப்புக்கு நீ வேற எதையும் பண்ணலாம்ல நாரப்பயில. எது ப்ரோ? ப்ரோ தமாசு ப்ரோ, டைம் பாஸ் ப்ரோ. பல பாத்தே பழைய சாப்பே ஆட்டம் நாங்கடா. அட கம்முனாட்டி, உன் குரல வித்தையினால 500 ரூபாய்க்கு வாங்கின கேக்கு போச்சுடா. மியூசிக் மாப்பிள்ள வாசிக்க பொண்ணு ஆட ஒரே கூத்தா இருக்கே. அவரே இருக்கிற 4 முடிய வச்சு வலுக்கைய மறைச்சு வச்சிருக்காரு, அதை களைச்சு விட்டு அவர் கனவை களைச்சிடாதீங்கடா. டேய் இல்ல ஏழை, இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயனுள்ள. கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற, நீ ஓகேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. ஓ கதை அப்படி போகுதா? வரே வா. ஹே ஹாய் சொன்னா போதும், ஒரு போத ஒண்ணு ஏறும். நண்பர்களே, பிப்ரவரி 30 எனக்கு ஓஎல்ஏ மண்டபத்துல கல்யாணம்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கல்யாணம் நின்னு போச்சு நண்பர்களே. பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையாம்? நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், ஏமா உனக்கு என்ன பிடிக்கலன்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, உனக்கு தாடி இல்லை, அதனால எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிருச்சு நண்பர்களே. தாடி வளராதது ஏன் குத்தமா சொல்லுங்க நண்பர்களே, ஏன் குத்தமா? உன் குத்தமா ஏன் குத்தமா, யார நானும் குத்தம் சொல்ல. அந்த பொண்ணு உண்மையிலேயே அண்ணா கேட்டா? இல்லைங்க, அந்த பொண்ணு லக்கி தாங்க, நான் தான் லக்கி. இல்லைன்னா நான் லவ் பண்ணதே அந்த பொண்ணுக்கு தெரியாம.